நகரமன்றத்திலிருந்து நகராட்சி வருகின்ற நகர செயலாளர்களை, உண்மை செயலாளர்களே, தங்களுடைய வார்டு செயலாளர்களே, சார்பு பொறுப்பாளர்களே, வருகின்ற கூட்டு வாழ்க்கை சேர்ந்த நிர்வாகிகள், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, வருகின்ற மலையைச் சேர்ந்த சகோதரிகளே, ஆசிரியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, பத்திரிகை உடன்பர்களே, மேடையை வீட்டிருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் இன்றைய தேர்தல் ஆணையத்தால் ராமர் மாநகராட்சிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறன. இந்த மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாநகராட்சி, முதல் முதலாக இந்த மாநகராட்சியை போட்டியிடுகின்ற மாமன்ற உறுப்பினர் வேட்பாளருக்கு இவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். உறுப்பினர்கள் அதிகாரிகளே வெற்றி பெற்றால்தான் அனைத்து எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் முதல் மேயர் நம்முடைய மண்டல குழு தலைவராக முதல் வெற்றி அதிமுக கட்சி. அதிகமான மாமன்ற உறுப்பினர் போட்டியில் வேட்பாளர் வெற்றி
நம்முடைய தாமரம் மாநகராட்சிக்கு முதல் மேயர் நமக்கு ஜனநாயகத்தை வந்தார் என்ற உறுதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அன்போடு கூட கேட்டுக்கொள்ள நிகழ்ச்சி. அதோடு வள்ளாவரம் வகையிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகின்றன. இதெல்லாம்
வீடியோ. மக்களை ஈர்க்கிற அளவுக்கு பேசுறது, மக்களை
மக்களிடத்தில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, முன்னேற்ற தேர்தல் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்பில் சில முக்கியமான அறிவிப்பு அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொன்னார், முதலமைச்சர் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அப்படி ஏற்பாடு நடந்துட்டு இருக்க இதுதான் முதல் கையெழுத்து நீட் தேர்வு. அம்மாவுடைய அரசாங்கமும் அதை
தலைவருக்கு அந்த மாதம் மாதம் ₹1000 சொன்னார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு தலைமையிலிருந்து ₹1000 தர எங்க கொடுத்தீங்க? ஏற்கனவே உதவச்சா
அதே போல பொதுவாக
எல்லாமே சேர்ந்த சொல்வதற்கு தமிழ் செஞ்ச ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான்.
கவனம் கொடுத்தோம். அது பிறகு 2016 அம்மா தேர்தலுக்கு சொன்ன நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை வீழ்த்தப்படும், அதை போன ஒரு கோணம் ஆக்கப்படும், 4 கிலோ வந்து 8 கிலோ ஆக்கப்படும். ஆகவே அதையும் நம்ம நிறைவேற்றி காட்டணும். இப்படி அற்புதமான திட்டத்தை எல்லாம் மக்களுக்கு வழங்கிய கட்சி அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற கட்சி, அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற அரசாங்கம். திமுக நாட்டு மக்களுக்கு என்ன படம் கிடைச்சது, இல்ல அடித்தத்தில் இருக்கிற 7 மக்களுக்கு என்ன கிடைச்சது? அதே போல வீடு, வீடு இல்லாதவர்களா
அதுல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் சொன்னார், முதலமைச்சர் ஆனவுடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அப்படி யார் கூப்பிட்டுருக்க, நீதான் முதல் கையெழுத்து நீட் தேர்வு. அதோட அவருடைய மகன் உதயாநிதி ஸ்டாலின் பேசுற அந்த தேர்வு எனக்கு போட்டிருக்குது, சரியான நேரத்தில் சில இடத்துல போட்டுக்காட்டான் நினைச்சேன். அப்ப 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது உதயாநிதி அவர்கள் பேசுகிறார், இந்த ஆட்சியாளருக்கு புத்தி இல்லை, நீட் தேர்வு பற்றி பேசும்போது இந்த ஆட்சியாளருக்கு புத்தி இல்லை, யார் நம்மளை சூடு சுருண ரெக்கா மான எல்லாம் இருந்தால் எங்கள் தலைவர்கள் காந்த இதெல்லாம் தெரியும், ரகசியம் தெரியும், புரியுதா? ரகசியம் இருக்குதுல்ல, ரகசியம் தெரியும் இல்லையா? இந்த ரகசியத்தை வச்சு நீட் தேர்வு ரத்து செய்ய சரியா என்ன எவ்வளவு
எங்க கொடுத்தீங்க? கொடுத்துருக்காங்களா? அது கேட்டா இப்பதான் கணக்கு எடுத்துருக்காங்க. மதிய ஆட்சியாளர் பெட்ரோல் வெட்டி சொல்லி விட வச்சுட்டாங்க. தமிழ் இந்தியாவில்
மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்க. அதே போல பொதுவாக உயர்த்து சொல்ல நிறைய உயர்த்தலாம். அது போக நல்லா கொடுத்தாங்க.
சரியான நேரத்தில் பள்ளி போடும் பள்ளி முடிஞ்சு வீட்டு போடும் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க.
பை எல்லாமே சேர்ந்து சொல்வதற்காகவே செஞ்ச ஒரே கட்சி அண்ணாதிமுக கட்சி ஒன்றுதான். உதவி தொகை நிறைய பேர் கிடைக்கும் சொன்னாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது நான் சட்டமன்றத்தில் முடித்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் பேருக்கு உதவி உதவி தொகை கொடுக்கப்பட்ட அறிவிப்பு கொண்டு எங்களுக்கெல்லாம் உழைக்கும் திறமையற்ற முதியோர்கள் ஓய்வூதியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களெல்லாம் நன்றியாக கொடுக்க வேண்டும் சொல்லி கிட்டத்தட்ட 85% பேருக்கு புதிய உதவி தொகை கொடுக்க அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அம்மா இருசக்கர வாகனம் உழைக்கும் மாதிரி சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சது சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும். அதற்காக அம்மாவில் மானியிலே அம்மா இருசக்கர வாகனம் உழைக்கும் மாதிரி தரப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். சொல்றாங்க அம்மா அந்த முடிவில் இருந்து வரைந்தால் அம்மாவுடைய வாக்குறுதி அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதாக 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் காலிக்கு தந்தோம். முதல் முதலாக தாமர மாநகராட்சி தேர்தல் நடைபெறுகின்றது.